வெல்கம் டு சாந்தி சிதம்பரம் கிச்சன். தேங்காய்பால் சாதம். தேவையான பொருட்கள் 2 கப் பாசுமதி ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது ஆர்டினரி ரைஸ், சாப்பாட்டு அரிசியும் எடுத்து பண்ணலாம். அப்புறம் 1 தேங்காய் எடுத்து திருகி வச்சிருக்கேன். 1-6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா காரத்துக்கு வேற எதுவுமே போடுறது கிடையாதுங்கிறதுனால பச்சை மிளகாய் கொஞ்சம் கூட எடுத்து வச்சிருக்கேன். இந்த அரிசியை 20 மினிட்ஸ் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருவோம். இந்த தேங்காயை அரைச்சி பால் எடுத்து வச்சுருவோம். மேக்ஸிமம் ஃபுல்லாக எடுத்துடலாம். அதுலேருந்து பால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல. நம்மளுக்கு இதுக்கு 4 கப் தண்ணி வேணும். அந்த அளவுக்கு பால் இதுலேருந்து எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு டைல்யூஷன் இருக்கலாம். 2 பெல்லாரி எடுத்து நீலவாக்கில் மெலிசா கட் பண்ணி வச்சுருக்கேன். 1.5 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் சோம்பு, 4 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நெய்க்கு பதிலாக ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 கருப்பு ஏலக்காய், 2 சின்ன ஏலக்காய் எடுத்திருக்கேன். இந்த மசாலாவில் வந்து கருப்பு ஏலக்காய் நல்ல வாசனை கொடுக்கும், அதனால் அது ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். 3 கிராம்பு பட்டை சிறிதளவு, பேலீஃப் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டார் அனிஸ் கொஞ்சம், முந்திரி பருப்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். திக் பாட்டம் பேன் எடுத்துகிட்டு அதோட முதல்ல இந்த நெய்யை சேர்த்துவோம். இந்த நெய்யில் முதல்ல இந்த முந்திரி பருப்பு வறுத்து எடுத்து வச்சுப்போம். இதை நல்லா செவந்துருச்சு, இதை எடுத்துருவோம். இந்த நெய்யில் முதல்ல சோம்பு சேர்த்துருவோம். இந்த மசாலா சாமானெல்லாம் லேசாக ஒரு நசுக்கு நசுக்கியிருக்கேன். நசுக்கி போட்டால் வாசனை நல்லா வரும், ஏன்னா இதில் கரம் மசாலாலாம் கிடையாது. அதனால் ஒரு நசுக்கு நசுக்கி சேர்த்துருக்கேன். இந்த பேலீஃபியும் சேர்த்துருவோம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துருவோம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இந்த பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி சேர்த்துருவோம். இதோட இப்போது இந்த கலர் கொஞ்சம் மாறிடுச்சு, டிரான்ஸ்லூசண்ட்டாக இருக்குது பாருங்க. இதோட இப்போது இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துருவோம். இது நல்லா வதங்கிடுச்சு. இதோட இப்போது 20 மினிட்ஸ் ஊற வச்ச ரைஸை நல்லா வடிகட்டிட்டு இதோட சேர்த்து ஒரு கலரு கலரிப்போம். இது இப்போது நல்லா கலரியாச்சு. இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய்ப்பால் 4 கப் இதில் சேர்த்துப்போம். இந்த கப்னால 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். 1:2 ரேஷியோவில் தேங்காய்ப்பால் ஆட் பண்ணுறேன். மிச்சத்துக்கு தண்ணியையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். இதை உப்பு செக் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு மூடி வேக விட்டுலாம். இந்த என்டையர் திங்கையும் குக்கரில் மாற்றியும் செய்யலாம், பட் நான் இப்படி ஓப்பன் பேனில் தான் பண்ண போகிறேன். ஏன்னா தண்ணி பத்தலன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக தேங்காய்ப்பால் லிங்க்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க தேங்காய்ப்பால் எப்படி எடுக்கணும்னு. இது பாயில் ஆக ஆரம்பித்து 1-10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். ஸோ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு இனிமேல் இதை குக் பண்ணிக்கலாம். தண்ணி இதில் இல்லை, பட் இவ்வளோ வெற வெறையாக இருந்ததுன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் வயசானவங்களாக இருக்காங்க, அவங்களால சாப்பிட முடியாது, அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாது. அதனால் நான் இதில் இன்னும் 1 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும், இல்லைன்னா தீஞ்சு தான் போகும். 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன், அதை இதோட சேர்த்துட்டேன். அதில் 1-10 மினிட்ஸ்க்கு குக் ஆக விட்டுடலாம். சிம்மில் வச்சு குக் ஆக ஆரம்பித்து 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை இப்போ பார்ப்போம். நல்லா குக் ஆகிடுச்சு, அடியிலையும் தீஞ்சு போகலை. இதோட நான் 1 கப் தண்ணி சேர்த்தது தான் இதோட கரெக்டாக இருக்குது. அதனால தான் இதில் நான் குக்கரில் வைக்காமல் ஓப்பனில் குக் பண்ணுறேன். பேனில் இதை குக்கரில் வச்சுட்டோன்னா தண்ணி பத்தாமல் இருக்கும், திரும்ப தண்ணி போட்டாமல் சரியாக இருக்குமான்னு தெரியாது. இல்லை தண்ணி கூட வேணும்னு வச்சோம்னா ஒரு சில அரிசி தண்ணி கம்மியாக கன்சியூம் பண்ணும், அப்போது குழக்குழன்னு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்குது. இதோட நம்ம இப்போ அந்த வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை சேர்த்துடலாம். இதோட நம்ம
ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் பால் சாதத்துக்கு வெஜ் குருமா ரொம்ப நல்லா இருக்கும் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன் வேணுங்கறவங்க பார்த்துக்கலாம் சுவையான சூப்பரான தேங்காய் பால் சாதம் தயார் Thank you for watching this video உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க And subscribe பண்ணிட்டு மறக்காம அந்த bell button-ஐ click பண்ணுங்க